வெல்கம் டு ஸ்டாக் மார்க்கெட் தமிழ். நான் உங்கள் ஸ்ரீராம். ஸோ நம்ம இப்போ என்ன பார்க்க போகிறோம், நாளைக்கு கூட நிஃப்டியோட பெஸ்ட் மூமெண்ட்ஸ் தான் பார்க்க போகிறோம் அண்ட் சில பெஸ்ட் ஸ்டாக்ஸ் பார்க்க போகிறோம். ஸோ இந்த சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணால் பண்ணிக்கோங்க, உங்கள் ஃப்ரெண்ட்ஸோடையும் ஷேர் பண்ணுங்கள். இந்த சேனல் யூஸ் ஆகும் நான் ஃபீல் பண்ணுறேன். உங்களுக்கு எதான ஷேரை பற்றி தெரிஞ்சுக்கோங்க, கமெண்ட்ஸில் லீவ் பண்ணுங்கள். ஆனால் ஷேரை பற்றி எனக்கு தெரிஞ்ச இன்ஃபர்மேஷன் உங்களுக்கு நான் சொல்ல ட்ரை பண்ணுறேன். ஸோ கம்மிங் டு தி நெஃப்டி மூவ், நெஃப்டி இன்றைக்கி ஒரு கேப்புக்கு அப்புறம் சஸ்டெயின் ஆகிட்டு ஒரே மூமெண்ட்டாக ஒரே பாயிண்டில் ரொம்ப நேரம் ஆல்ட்டாக இருந்திருக்காது, நீங்கள் பார்த்துருக்கலாம். ஸோ இதுதான் நெஃப்டியோட ஓவரால் ரேஞ்ச். ஸோ இன்றைக்கி ஸோ ஃபுல்லாக இதே இருந்துச்சு, ஒரு ஃபால் இருந்தது நடுவில், அதுக்கப்புறம் திருப்பியும் ரீட்டேஸ் ஆகிட்டு மேலே போயிடுச்சு, அதுவும் 215 அப்புறம். இந்த இடத்துல நிறைய பேர் ஷார்ட் பண்ணியிருப்பாங்க. ஏன் ஷார்ட் வந்திருக்குன்னு நீங்கள் பார்த்தீங்கன்னா, மார்க்கெட் வந்து இந்த பாயிண்ட்ஸ் லைக் 860 லெவல்ஸ் கீழே போச்சுன்னா ஒரு பிக் டவுன்ஃபால் இருக்கும் அப்படின்னு எதிர்பார்த்தோம். பட் நான் இதை எப்படி பார்த்தேன்னா, இன்றைக்கி மார்னிங்லேருந்து நான் வந்து ஆப்ஷன்ஸையும் ட்ராக் பண்ணிகிட்டே இருந்தேன். ஸோ மார்க்கெட் வந்து நெகட்டிவ் சைட் போகிற மாதிரி இருந்தால் ஆப்ஷன்ஸோட வியூஸ் வந்து மாறிக்கிட்டே இருக்கும். ஸோ ஒன் சைடட் ஆப்ஷன்ஸ் வந்து அதிகமாக ட்ரேட் ஆக ஆரம்பிக்கும். ஸோ அது மாதிரி நிறைய சேஞ்சஸ் நீங்கள் ஈஸியாக பார்க்கலாம். நம்ம ஆல்ரெடி வாங்கின லைக் 16,000 சிஇ வந்து இப்போ எனக்கு 20 ருபீஸில் ப்ரைஸ் ஆகிட்டுருக்கு. நான் வாங்கினது 14 ருபீஸ். நான் ஸ்டில் இதை இன்னும் க்ளோஸ் பண்ணாமல் இருக்கிறது காரணம், ப்ராஃபிட்டில் இருந்தாலும் எனக்கு அது வந்து ஆல்மோஸ்ட் ஒரு 2,000-3,000 இந்த வீக் அந்த ட்ரேட் கொடுக்கும்னு நான் நினைக்கிறேன். ப்ராஃபிட்டாக பார்க்கலாம், அதை என்ன நான் ஷேர் பண்ண ட்ரை பண்ணுறேன். ஸோ இந்த ரேஞ்சுக்குள்ளே இப்போ மார்க்கெட் வந்து ஸ்டக் ஆகிடுச்சு. ஸோ இதுலேருந்து என்ன ஒரு கேப்அப் பார்த்தீங்கன்னா, ஆல்மோஸ்ட் கேப்அப்புக்கு அப்புறம் ஒரு அப் மூமெண்ட் கொடுத்து போயிருக்குன்னு வச்சுக்கோங்களேன். மார்க்கெட் யாரும் ஷார்ட் பண்ண முடியா, சம் நியூஸோ ஏதோ ஒரு விஷயமோ அது பேக்கெண்டில் ஹோல்ட் பண்ணியிருக்கக்கூடிய காரணங்கள் இருக்குது. ஸோ என்னெல்லாம் பாசிட்டிவான இம்பேக்ட் இப்போ மார்க்கெட்டில் இருக்குதுன்னு பார்த்தீங்கன்னா, ஃபர்ஸ்ட் ஒன்று வந்து ஏர்னிங்ஸ் பார்ப்பேன். ஏர்னிங்ஸ்னு சொன்னோடனே இந்த வீக் நெக்ஸ்ட் அப்கமிங் வீக்ஸில் நாளைக்கு இந்த வீக்குள்ளே என்ன இம்பேக்ட் ஆகும்னு பார்த்தீங்கன்னா, ஃபஸ்ட்டு விஷயம் பார்த்திங்கன்னா மகேந்திரா அண்ட் மகேந்திராவோட இதெல்லாம் வருது, எஸ்பிஐ, பிஎன்பி பேங்க், முக்கியமாக HDFC கண்டி நான் வெயிட் பண்ணுறேன். அப்புறம் அதானி என்டர்பிரைசஸ் ரெண்டுமே வருது. டைட்டன் கம்பெனி ஆல்மோஸ்ட் வந்திருக்கும்னு நினைக்கிறேன், நாளைக்கு இன்றைக்கி ஒரு நாளைக்கு ரிலீஸ் ஆகுதுன்னு நினைக்கிறேன் ரிசல்ட்ஸ். ஸோ அந்த ரிசல்ட்ஸ்லாம் நீங்கள் செக் பண்ணலாம். அதை தவிர ஆஸ் யூஷுவல் FIA டேட்டா செல் அப்படின்னு வாங்க, அதை நம்ம ஓரத்தில் தள்ளிடலாம். ஸோ US ஜாப் ரிப்போர்ட்டும் ஓரத்தில் தள்ளிடலாம். இப்போது எங்கே போயிட்டுருக்காங்கன்னா, இந்த கோவிட் வேக்சினேஷனால் ஒரு ப்ராப்ளம் இருக்குது. கோவிட் கேசஸ் வந்து இந்தியாவில் வந்து க்ரோ ஆகுது, பட் ஸ்டில் லாக்டவுன் இம்போஸ் பண்ணாமல் ஒரு கண்ட்ரோல் லேட் கூட தான் ஒன்று இருக்குது. அந்த அவுட் பிரஸ்ட் ஒன்றும் வரல. ஸோ அந்த அவுட் பிரஸ்ட் வந்ததுன்னா பயங்கரமாக உங்களுக்கு சேஞ்சஸ் இருக்கும். முக்கியமான ஒரு விஷயம், இந்த வீக்காண்டி வெயிட் பண்ணுறது எல்லாருமே, ஆஸ் யூஷுவல் நம்ம RBI மானிட்டரி பாலிசி கமிட்டி வந்து August 4th to 6th வந்து பேச போகிறாங்க. ஸோ அந்த மானிட்டரி பாலிசியில் என்ன நியூஸ் வரும்னு சொல்லிட்டு மக்கள் வெயிட் பண்ணுறாங்க. ஸோ ட்ரேடர்ஸ் வெயிட் பண்ணுறாங்க. ஸோ இது ஒரு நியூஸ் ட்ரிகருக்கு எந்த சைடு வேணாலும் புஷ் ஆகிறதுக்கு பார்க்கலாம். ஸோ இன்றைக்கி பேங்க் நிஃப்டியும் பார்த்தீங்கன்னா ஒரு கன்யூஸ் மூமெண்ட், அதுக்கப்புறம் ஒரு ஃபால். ஸோ எப்போ அதான் நம்ம பேஷன்ஸ் தான் ஒரு முக்கியமான விஷயம். ஸோ வெயிட் பண்ணிகிட்டே இருந்தீங்கன்னா, இந்த பாயிண்ட் எப்போ பிரேக் ஆகுதோ நீங்கள் வெயிட் பண்ணிகிட்டே இருந்தீங்கன்னா யூ கேன் ஸ்டில் ட்ரேட் இட். ஸோ இந்த ரேஞ்சுக்குள்ளே எப்பயும் ஒரு ரேஞ்சுக்கு மேலே போதுன்னா யூ கேன் வெயிட் அண்ட் ட்ரேட், அதான் நான் சொல்வேன். ஆல்ரெடி நான் உங்களுக்கு சொன்ன மாதிரி இங்கே 3820 எடுத்திங்கன்னா ஆல்மோஸ்ட் 100 பாயிண்ட்ஸ் எடுத்துருக்கலாம் வெளில. ஸோ அதுவும் கியூக் ஃபயராக இருந்திருக்கு. ஸோ இது மாதிரி சில விஷயங்கள் வந்து மார்க்கெட்டில் நடக்கும்போது நம்மளுக்கே தெரியும். ஸோ நெஃப்டியில் ட்ரேட் பண்ணிங்களோ ஆப்ஷன் ட்ரேட் பண்ணோம் கொஞ்சம் கான்சியஸாக ட்ரேட் பண்ணோம் நம்ம சொல்லிகிட்டு இருப்போம், அதுதான். ஸோ கம்மிங் டு தி நெஃப்டி மூமெண்ட்ஸ் போயிடலாம். ஸோ ஃபஸ்ட் திங் வந்து 1 hour ஷார்ட்டுக்கு போகலாம். 1 hour ஷார்ட் பார்த்திங்கன்னா, இன்றைக்கி மார்க்கெட் வந்து சேஞ்சஸே இல்லை, ஆல்மோஸ்ட் ஒரு ட்ரெண்டை திருப்பியும் ஃபார்ம் பண்ண ட்ரை பண்ணுது. ஸோ ஒரு ட்ரெண்டை ஃபார்ம் பண்ண ட்ரை பண்ண, நான் இன்றைக்கி முன்னாடி நேற்று வீடியோ பார்த்தீங்கன்னா கேப் அப் அண்ட் நான் ஒரு ஃபால் டவுன் அதுக்கப்புறம் எக்ஸ்பெக்ட் பண்ணேன். பட் கேப் அப் இருந்தது, பட் அதுக்கப்புறம் ஒரே ஒரு இந்த ஃபஸ்ட் கேண்டிலில் நீங்கள் ஃபஸ்ட் கேண்டில் பார்த்தீங்கன்னா உங்களுக்கே தெரியும் ஒரு இன்வெர்டட் கேண்டில். ஸோ இந்த கேண்டில் பார்த்திங்கன்னா ஒரு ரிஜெக்ஷன் கீழே பார்த்தேன். ஸோ எப்போ ஒரு ரிஜெக்ஷன் மாதிரி வருதோ அந்த பாயிண்ட்டுக்கு பிரேக் ஆனால் தான் நான் அடுத்த ஷார்ட் பண்ணுறதை பற்றி யோசிப்பேன், இல்லைனா ட்ராப் ஆயிடுவோன்றது தெரியும். ஸோ நிறைய வாட்டி இது நடந்திருக்கேன் எக்ஸ்பீரியன்ஸில். ஸோ அதனால் நான் எதுவுமே பண்ணல, இந்த லோவை ஃபஸ்ட் கேண்டிலோட லோவை பிரேக் பண்ணுறோம், 830 ரேஞ்சஸ் கீழே போட்டோம் வெயிட் பண்ணலாம்னு இருந்தேன். பட் ஸ்டில் மார்க்கெட் வந்து சஸ்டெயின் ஆகி ஒரு அப்பர் சைடே மூவ் ஆகிட்டு இருந்தது. ஸோ அதை நீங்களும் பார்க்கலாம். ஸோ அந்த ஹையர் நோட், ஸோ ஆல்மோஸ்ட் அந்த சப்போர்ட்டில் திருப்பியும் நிற்குது. நாளைக்கு மார்க்கெட் எப்படி இருக்குன்னு பார்த்தீங்கன்னா, ஒரு கேப் அப் நல்ல ஒரு அப் புஷ் கொடுக்க சான்சஸ் இருக்குது. நாளைக்கு திருப்பியும் ஆல் டைம் ஹையான உங்களுக்கு 15,950 ரீஜன்ஸுக்கு 960 ரீஜன்ஸை ஹிட் ஆகிறதுக்கு நிறைய சான்சஸ் இருக்குது. ஒரு புல்லிஷ் மூமெண்ட் இருக்குது.
கன்சிக்யூட்டிவாக மார்க்கெட் வந்து 15,888 தாண்டி க்ளோஸ் ஆகிருக்கிறதே உங்களுக்கு ஒரு நல்ல பாசிட்டிவான மொமெண்டம் கொடுக்குது. அதே மாதிரி பேங்க் ரிசல்ட்ஸ், நிறைய ரிசல்ட்ஸ், அப்கமிங் ஈவெண்ட், யூஎஸ் டவு ஃபியூச்சர்ஸ் பார்த்தீங்கன்னா நல்ல ஒரு மூமெண்ட் கொடுத்துருக்கு. இது மாதிரி நிறைய எக்ஸ்டர்னல் ஃபேக்டர் இருக்குது. ஸோ அதை நம்ம கன்சிடர் பண்ணலாம். பட் ஸ்டில் நான் உங்களுக்கு சார்ட்லேயே நீங்கள் பார்க்கலாம் ஒரு அப் ட்ரெண்ட் கொடுக்குது. ஸோ 15,900 மேலே போதுன்னா கோ ஃபார் பை, மார்க்கெட் பை பண்ணுங்கள். ஒரு 40 பாயிண்ட்ஸ் 50 பாயிண்ட்ஸ் ஈஸியாக ஸ்கேல் பண்ணிடலாம். ஸோ 2,000-3,000 வந்து ஈஸியாக ஒரு லாட்டுக்கு எடுத்துடலாம். ஸோ ஆஸ் யூஷுவல் அதான் நம்ம பிளான். அதே மாதிரி பேங்க் நிஃப்டி பார்த்தீங்கன்னா ஸ்டில் பேங்க் நிஃப்டி வந்து வெயிட் பண்ணுங்கள். பேங்க் நிஃப்டி இந்த வாரம் மூமெண்ட் பெரிய மூமெண்ட் கொடுக்குமான்னு கேட்டிங்கன்னா பெரிய பெரிய கொஸ்டின் மார்க் தான் அது. ஏன்னா இந்த ரீஜன்ஸ் தாண்டி போகுமான்னு கேட்டிங்கன்னா திருப்பியும் இந்த ரீஜன்ஸ்லாம் ஸ்டக் ஆகிருக்கும். August 4th வரைக்கும் இதே நிலைமை தான், 6th வரைக்கும் கூட இதே நிலைமை சொல்லலாம். ஏன்னா மானிட்டரி பாலிசிஸ் வருது. ஸோ இந்த வீக் வந்து பேங்க் நிஃப்டி வந்து மோஸ்ட்லி பெரிய மூமெண்ட்ஸ் கொடுக்கறது டவுட்டு. ஸோ நாம் ஆப்ஷன்ஸ் செல் பண்ணுறது, நிஃப்டி செல் பண்ணுறதுலாம் மோஸ்ட்லி பேங்க் நிஃப்டியில் இப்போதைக்கு வேண்டாம். ஏன்னா ஏதர் சைட் மூமெண்ட் கொடுக்கலாம். ஸோ ஒரே ஆல்மோஸ்ட் இந்த ரீஜனுக்குள்ளே இருக்குது. ஸோ இந்த ரீஜனுக்கு வெளில போனால் வி கேன் பை. அதே மாதிரி இந்த ரீஜனுக்கு கீழே வந்தாலும் பை பண்ணலாம். ஸோ வெயிட் பண்ணுங்கள். இது வந்து ரைட் டைம் கிடையாது, அதனால் நம்ம வெயிட் பண்ணுறோம். ஒரு கன்ஃபியூஷனான ஸ்டேட்டில் இருக்குது. ஆர்பிஐ மானிட்டரி பாலிசி என்ன சொல்கிறாங்கன்னு தெரியாது. HDFCயோட ரிசல்ட்ஸ் இருக்குது. ஸோ ஏகப்பட்ட விஷயங்கள் இருக்குது. ஸோ ரெண்டுத்தையும் பார்த்து நம்ம டிசைட் பண்ணலாம். ஸோ கமிங் டு தி பெஸ்ட் ஸ்டாக்ஸ், அதுக்கு முன்னாடி நம்ம கொடுத்த எஸ்டர்டேஸ் பிக்கப் பார்த்துடலாம், வீக்லி பிக்ஸ். ஸோ பெர்ஃபார்மன்ஸ் பார்த்திங்கன்னா பிஎஃப்சி பவர் செக்டரில் நல்ல மூமெண்ட் இருக்கும்னு நம்ம சொல்லியிருந்தோம். ஸோ நல்ல ஒரு பிஎஃப்சி வந்து நல்ல ஒரு மூமெண்ட் கொடுத்தது. அதே மாதிரி உங்களுக்கு நம்ம பிக் பண்ண ஸ்டாக்ஸ் பார்த்திங்கன்னா நான்மெட் எஜுகேஷன் நல்ல ஒரு மூமெண்ட் கொடுத்துருந்தது. பவர் மெஷ் ப்ராஜெக்ட்ஸும் அதுவும் நல்ல மூமெண்ட் கொடுத்தது. நம்ம கிளியராக நம்ம டார்கெட் வந்து 900 வச்சுருந்தோம், இன்னும் 50 பாயிண்ட்ஸ் மேலே போனோம். பட் ஸ்டில் ஃபஸ்ட் டார்கெட் வந்து 870-880 வரைக்கும் வச்சுருக்கோம். பட் இட் ஆகும் பார்க்குறோம். ஸோ வோல்டாஸ் வந்து ஒரு மூமெண்ட் இருந்தது, ஆல் டைம் 1080 வரைக்கும் போயிட்டு கொஞ்சம் ஃபால் பேக் ஆச்சு. பட் ஸ்டில் நான் அதை வந்து பாசிட்டிவாக தான் பார்க்குறேன். அப்கமிங் டேஸில் ஒரு அப் மூமெண்ட் கொடுக்கறதுக்கு ஏகப்பட்ட சான்சஸ் இருக்குது. ஸோ கீப் இன் ரேடார், நல்ல ஒரு மூமெண்ட் கொடுக்கும். ஸோ நெக்ஸ்ட் ஸ்டாக் ஃபார் தி டே வந்து பார்த்திங்கன்னா இன்றைக்கி நீங்கள் அதே மாதிரி டாடா பவர் நம்ம முன்னாடியே சொல்லியிருந்தோம். 128-127 ரீஜன்ஸ்க்கு நம்ம குரூப்பில் வேறு போட்டிருந்தோம். ஸோ பை பண்ணுங்கன்னு நல்ல ஒரு பிரேக் அவுட் கொடுத்து ஆல் டைம் மூவில் இருந்தது. பவர் செக்டர் வந்து ரொம்ப கான்சன்ட்ரேட்டடாக இருங்க அப்படின்னு சொல்லியிருந்தோம் இந்த வீக்குக்கு. ஸோ கம்மிங் டு தி டுமாரோஸ் ஃபிக், ஃபஸ்ட் ஃபிக் வந்து ஃபின் கேபிள்ஸ் வந்து ஒரு நல்ல மூமெண்ட் கொடுக்க போகுது. ஆக்சுவலி நல்ல ஒரு பொசிஷனான ஒரு ஸ்டாக்கில் நிற்குது. ஸோ ஒரு அப் மூமெண்ட் கொடுத்துட்டு ஒரு ஆல்ட்டில் இருக்குது. ஸோ இந்த ரீஜன்லேருந்து திருப்பியும் ஒரே ரேஞ்சில் கொஞ்சம் நாளாக ட்ரேட் ஆகிட்டுருக்கு. ஸோ வெயிட் பண்ணுங்கள். ஸோ இதுலேருந்து பிரேக் அவுட் கொடுத்து நாளைக்கு ஒரு 5% வந்து ஒரு 25 ரூபீஸ் வந்து ஈஸியாக கொடுக்கக்கூடிய நிலைமையில் இருக்குது. ஸோ இன்ட்ரா டே லவர்ஸ் வந்து நீங்கள் ஒரு 10 ரூபீஸ் வந்து ஸ்கேல் பண்ணலாம். ஒரு 5:30 வாங்கிட்டு 5:40 நீங்கள் செல் பண்ணி யூ கேன் கெட் சம் மணி அவுட் ஆஃப் இட். ஸோ அதான் நம்மளோட நாளைக்கோட ஃபஸ்ட் ஸ்டாக், ஃபஸ்ட் பிக். அண்ட் செகண்ட் பிக் வந்து பிரிட்டானியா. பிரிட்டானியா இஸ் பியூர்லி ஒரு நல்ல ஒரு ட்ரேடிங் ஜோனில் இருக்குதுன்னு நான் சொல்லுவேன். நீங்கள் கிளியராக இன்றைக்கி நான் ரிசல்ட்ஸ் பார்த்துட்டு இருக்கும்போது ரிசல்ட்ஸும் கொஞ்சம் நல்லா இருந்தது, கொஞ்சம் நல்ல மூமெண்ட் இருந்ததுனால நான் ஒரு சின்ன ஒரு ஸ்கால்பிங் போட்டேன். ஸோ நான் இன்றைக்கி பிரிட்டானியாவில் பண்ண ட்ரேடிங் காட்டுறேன், பிஇபிஎல்ல பண்ண ட்ரேடிங் நான் சொல்கிறேன். ஸோ நான் பிரிட்டானியா ஃபஸ்ட் இந்த ஃபாலில் இந்த இடத்துல தான் பை எடுத்தேன். ஆல்மோஸ்ட் 462 வாங்கினேன் நினைக்கிறேன், 462 லெவல்ஸை வாங்கினேன். நான் 476 எக்ஸீட் ஆகிட்டேன், இந்த லெவலில் இந்த கேண்டிலில் எக்ஸீட் ஆகிட்டேன். ஸோ ஒரு கியூப் ட்ரேட். ஸோ எனக்கு டக்குன்னு வந்ததுனால நான் எக்ஸீட் ஆனேன். ஸோ இட்ஸ் 150 குவான்டிட்டிஸ் தான், பட் நல்ல ஒரு மூமெண்ட் இருந்தது. ஸோ இதை தவிர நாளைக்கு நீங்கள் ரேடாரில் இருக்கக்கூடிய ஸ்டாக் வந்து இது இகர் சோல் ரேண்டுன்னு சொல்லிட்டு ஒரு ட்ரக் அண்ட் ஃபார்மர் மேனுஃபேக்சரிங் கம்பெனி. ஸோ இதுவும் ஒரு ரேடாரில் வச்சுக்கோங்க. ஸோ ஒரு ஃப்ளாக் பேட்டர்ன் வந்து ஒரு ட்ரெண்டில் ஃபார்ம் ஆகுது. ஸோ இந்த ரேஞ்சிலேருந்து திருப்பியும் 1000 லெவல்ஸை க்ராஸ் பண்ணிச்சுன்னா நல்ல ஒரு மூமெண்ட் கொடுக்கக்கூடிய ஸ்டாக். ஸோ இதையும் வச்சுக்கோங்க. அதே மாதிரி பிஇபிஎல் நான் ரொம்ப நாள் லாங் வாட்சிங் ஸ்டாக்காக இருந்தது. ஸோ இந்த இடத்துல ஆல்ட் ஆகும்போதே நம்மளுக்கு ஒரு சைன் இருந்தது அப்போரேஷன் கொடுக்க போதுன்னு நல்ல ஒரு மூமெண்ட் கொடுத்தது. ஸோ குட் டே டு டே நான் சொல்லுவேன், நல்ல ஒரு மூமெண்ட் இருந்தது. நாளைக்கு ஃபினோலெக்ஸ் கேபிள், பிரிட்டானியா, இகர் அண்ட் இதெல்லாம் இருந்த ஸ்டாக்ஸ். ஸோ இதை தவிர நான் உங்களுக்கு இன்னும் ஒரே ஸ்டாக்ஸ் சொல்லணும்னு நினச்சிங்கன்னா
இன்னொரு ஸ்டாக்ஸ் வச்சிங்கன்னா பிபிசிஎல். பிபிசிஎல் பார்த்திங்கன்னா ஒரு நல்ல மூவில் இருக்குது, நல்ல ஒரு அப் ப்ரொஜெக்ஷன் அடுத்தது கொடுக்கும், ஒரு ஃபால்க்கு அப்புறம் ஒரு டபிள்யூ பேட்டர்ன் திருப்பியும் ஃபார்ம் பண்ண ட்ரை பண்ணுது. ஸோ திருப்பியும் இந்த லெவல்ஸ் இந்த வாட்டி பிரேக் ஆகிடுச்சுன்னா நல்ல ஒரு அப் ப்ரொஜெக்ஷன் கொடுக்கும். ஸோ நல்ல ஒரு மூமெண்ட் இருக்குது. ஸோ வாங்காதவங்க நாளைக்கு பிபிசிஎல் பெட்ரோனட்ரா ரேடார் வச்சுவாங்க. இந்த வீக் வந்து பவர் இண்டஸ்ட்ரீஸ், எனர்ஜி இண்டஸ்ட்ரீஸ் வந்து நல்ல ஒரு மூமெண்ட் கொடுக்கக்கூடிய இண்டஸ்ட் வீக்காக இருக்க போகுது. ஸோ கீப் இன் ரேடார் கைஸ், பை பை, தேங்க்யூ. இந்த சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க, ஃப்ரெண்ட்ஸோட ஷேர் பண்ணுங்கள். பை பை, தட்ஸ் இட் ஃபார் தி டே.